ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா எரர் அனாலிசிஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக். சி த டாபிக், எரர் அனாலிசிஸ். எரர் அப்படின்னா என்ன? மிஸ்டேக். அனாலிசிஸ் அப்படின்னா ஆராயறது, அனலைஸ் பண்ணி பார்க்குறது. எதுக்கு வந்து இந்த மிஸ்டேக் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க லபோரட்டரியில். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய ரீடிங் இல்லையா, ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லை தப்பா இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாரட்டஸ் கொடுக்குறோம் இல்லை ஒரு பொருளை தராங்க, ஸோ அப்போ அதில் ஒரு வேல்யூ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பெண்டலம் எடுத்துக்கலாம். பெண்டலம் அப்படின்னா தெரியும், இது ஒரு த்ரெட்டு. ஸோ இதோட எண்டில் வந்து ஒரு மெட்டல் பாபா கட்டி தொங்க விட்டுருக்கேன். ஸோ ஒன் எண்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, வாலில் ஆர் சீலிங்கில் வந்து கட்டி தொங்க விட்டுருக்கீங்க. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆசிலேட் பண்ணுறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்குன்னு ஒரு வேல்யூ, ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்கும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஆசிலேஷன்ஸ். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அதை அனலைஸ் பண்ணி இதுதான் உண்மையான வேல்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அந்த வேல்யூ கிடைக்குதா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ எக்ஸாம்பிள் 10 ஆசிலேஷன்ஸ் இல்லையா, 10 ஆசிலேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 செகண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேன். 20 செகண்ட்ஸ். ஸோ இது வந்து உண்மையான வேல்யூ, ரியல் வேல்யூ அப்படின்னு வச்சுப்போம். அப்ப இது ஆசிலேட் பண்றீங்க, இந்த இடத்துக்கு வரும் திருப்பி இந்த இடத்துக்கு போகும் இல்லையா, சொந்த மாதிரி ஆசிலேட் ஆகுது. நான் மெஷர் பண்ணும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அதை A1 எடுத்துக்கிறேன் இல்லையா. ஆக்சுவலா டைம் தான் மெஷர் பண்றேன், T1 எடுக்கணும். பட் இங்க இந்த டாபிக் வந்து நான் அவங்க என்ன லெட்டர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, சாதாரணமா ஸ்மால் Aங்கிற லெட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்மால் Aங்கிறது வந்து ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்றதுக்கான லெட்டர். அது லென்தா இருக்கலாம் இல்ல வந்து மாசா இருக்கலாம் இல்ல டைமா இருக்கலாம். சோ இது டைம். சோ ஃபர்ஸ்ட் மெஷர்ட் வேல்யூ A1 என்ன எடுத்துக்கிற, எனக்கு என்ன வருது அப்படின்னா 20 வரல, 20.2 செகண்ட் வந்துச்சு. ஓகே, அடுத்த டைம் மெஷர் பண்றேன் அப்ப எனக்கு என்ன வரும், A2 ஈக்குவல் டு எவ்வளவு வருது, 19 செகண்ட் வருது. ஓகேவா, இல்ல வந்து என்னது 19.8 செகண்ட் வருது. திருப்பி மெஷர் பண்றேன் A3, அப்ப எனக்கு என்ன வருது அப்படின்னா திருப்பி 19.9 செகண்ட் வருது. அடுத்து மெஷர் பண்ணும்போது A4 20.1 செகண்ட். ஸோ இந்த மாதிரி வருது. ஓகேவா, அப்ப இதுல பாருங்க எல்லாத்துலயுமே மிஸ்டேக் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், எனக்கு இந்த ரியல் வேல்யூ கிடைக்கணும், உண்மையான வேல்யூ ட்ரூ வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை ரீடிங் எடுத்தனோ அத்தனை ரீடிங்கால டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆவரேஜ் மீன் வேல்யூ கிடைக்கும், அதுதான் ரியல் வேல்யூ. அப்ப இது எப்படி எழுதலாம், இதுதான் ரியல் வேல்யூ. அப்ப இதுக்கு ஆவரேஜ் எடுத்தேன்னா ஆவரேஜ் AM, ஆவரேஜுக்கு தான் மீன், மீன் மெஷர்ட் வேல்யூ ஈக்குவல் டு இதெல்லாம் ஆட் பண்ணுங்க, A1 பிளஸ் A2 பிளஸ் A3 பிளஸ் A4 டிவைடட் பை 4. அப்ப என்ன கிடைக்கும், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா, சோ ஹியர் இது 40, இதை ஆட் பண்ண ஒரு 40, அப்ப 80 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 20 செகண்ட். ஓகே, சில நேரங்களில் எக்ஸாக்டா 20 கிடைக்காட்டாலும் 19.98 இந்த மாதிரி கிடைச்சுன்னா ரவுண்டிங் ஆஃப் ப்ராசஸ்ல அதை என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் பண்ணி 20 போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஒரு ட்ரூ வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூல மிஸ்டேக் இருந்தாலும் ஆவரேஜ் மீன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த உண்மையான வேல்யூ கிடைக்கும். அப்ப ரியல் வேல்யூ, எக்ஸாக்ட் வேல்யூ ஆர் ஒரிஜினல் வேல்யூங்கிறத எப்படின்னு சொல்லலாம், மீன் வாட் மெஷர்ட் வேல்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, சோ இப்ப இந்த மாதிரி எரரை அனலைஸ் பண்றதுக்காக தான் வேரியஸ் குவான்டிட்டிஸ் நம்ம இப்ப கொண்டு வர போறோம். அது என்னென்ன எரர் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் எரர். அப்ப கண்டிப்பா எரர் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி அனலைஸ் பண்ணலன்னா ரிசல்ட்ல வந்து நமக்கு என்ன ஆகும், தப்ப முடியும், கிடைக்கிற ரிசல்ட் வந்து ப்ராப்பரா இருக்காது. அப்ப அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு வேல்யூ கூட நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்ட் வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்க்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சி, அப்சல்யூட் எரர் அப்படின்னா இது ஒரு இண்டிவிஜுவல் எரர் தட் இஸ் டினோட்டட் பை எ லெட்டர் டெல்டா ஏ. ஏங்கிறது மெஷர்ட் வேல்யூ, ஒரு தடவை மெஷர் பண்ண ஏ, பாருங்க டிஃபரெண்ட் டைம்ஸ் மெஷர் பண்ணியிருக்கேன், A1, A2, A3, A4. அப்போ ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆகுது, ரியல் வேல்யூல இருந்து ஒவ்வொரு டைமும் மெஷர்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இதுக்கு பேர் தான் வந்து என்னது, இந்த ரெண்டுக்குள்ள இடையில உள்ள வித்தியாசம் தான் என்னது, அப்சல்யூட் எரர். இங்க பாருங்க 20 இதுக்கு இடையில வித்தியாசம் 0.2, இதுக்கு இதுக்கு இடையில வித்தியாசம் 0.8. ஓகேவா, சோ இந்த வித்தியாசம், இந்த டிஃபரன்ஸ்க்கு பேர் தான் அப்சல்யூட் எரர். சோ இங்க எழுத போறோம் பாருங்க,
the difference between the value of value தான் உங்களுக்கு magnitude கொடுத்திருப்போம். The magnitude of என்ன வேல்யூ? ட்ரூ வேல்யூ. இதுதான் ஒரிஜினல் வேல்யூ. ட்ரூ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரிஜினல் வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ. அண்ட் இது என்ன வேல்யூ? மெஷர் பண்ண வேல்யூ, மெஷர்ட் வேல்யூஸ். ஓகே, மெஷர்ட் வேல்யூ. சோ இதுக்கு பேர் தான் அப்சல்யூட் எரர். அப்ப உண்மையான அந்த ரியல் வேல்யூ எப்படி கொண்டு வரது? மீன் எடுக்கிறது மூலமா, அல்லது ஆவரேஜ். ஆவரேஜ்னாலும் மீன்னாலும் ஒண்ணுதான். அப்ப இந்த மெஷர்ட் வேல்யூக்கு மீன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும். அப்ப ட்ரூ வேல்யூ ஆர் மீன் வேல்யூ AM இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவீங்க? A1 பிளஸ் A2 பிளஸ் A3 பிளஸ் போயிட்டே இருக்கும். சிலவங்க வந்து 10 டைம்ஸ் ரீடிங் எடுப்பீங்க, சிலவங்க 15 டைம்ஸ் எடுப்பீங்க. அது எவ்வளவுன்னு தெரியாது, அது உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட பொறுத்து, நீங்க பண்றத பொறுத்து. அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஜெனரலா N டைம்ஸ் எடுத்துக்கிறேன் இல்லையா. பிளஸ் அப் டு எது வரைக்கும்? N டைம்ஸ் வரைக்கும் எடுத்தீங்கன்னா, N டைம்ஸ்னா AN டைம்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? எத்தனை டைம்ஸ் எடுக்கிறீங்களோ அத்தனை நாள் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். நான் N டைம்ஸ் எடுத்திருக்கேன், அப்ப என்னால டிவைட் பண்றேன், விச் இஸ் ஈக்குவல் டு N காமனா இருக்கு, அப்ப N கீழே இருக்கனால 1/N. இதை எப்படி எழுதலாம்? A1 பிளஸ் A2 பிளஸ் A3 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் AN. ஒரு மெஷர்ட் வேல்யூ இருக்கட்டும், இல்ல நம்பரா இருக்கட்டும், N டைம்ஸ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணும்போது என்ன சிம்பல் போடுவீங்க? சம்மேஷன். N டைம்ஸ் தாண்டி இன்ஃபினிட்டி இருந்தா இன்டெகரல் இல்லையா. சாதாரணமா நார்மலா ஒரு 3 நாள் நம்பர் இருந்துச்சுன்னா சாதாரண அடிஷன். இப்படி நிறைய இருக்கு, படிச்சிருப்பீங்க மேக்ஸ்ல. சோ அப்ப N டைம்ஸ் இருக்கனால 1/N இன்டு சம்மேஷன் இல்லையா, இதுதான் யூஸ் பண்ணுவாங்க N டைம்ஸ்னா. எதுல இருந்து? அப்ப இது ஒவ்வொரு மெஷர்ட் வேல்யூவையும் காமனா ஐத்துன்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஐயோட வேல்யூ இது ஐயன் எடுத்துருக்க, ஐயோட வேல்யூ என்ன? ஒன்னுல இருந்து எது வரைக்கும் இருக்கு? N வரைக்கும். ஜெனரல் லெட்டர் AI, ஐயன் எடுத்துட்டால அதனால A. இதுதான் ட்ரூ வேல்யூக்கான இக்குவேஷன். அப்ப எப்படி சார் அப்சல்யூட் எரரா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்பதான் சொன்னேன், உண்மையான வேல்யூ அதான் மீன் வேல்யூக்கும் நீ மெஷர் பண்ண வேல்யூக்குள்ள வித்தியாசம். அப்ப அப்சல்யூட் எரர் இங்க எழுதுறேன், அப்சல்யூட் எரர் இல்லையா. சோ ஹெட்டிங் வேணா தேவையில்லை. அப்சல்யூட் எரர் என்னது? டெல்டா ஏ. டெல்டானா சேஞ்ச், சேஞ்ச் இன் மெஷர்ட் வேல்யூ. எவ்வளவு சேஞ்ச் இருக்கும் பாப்போம். எப்படி மைனஸ் பண்ணணும்? AM ல இருந்து உண்மையான வேல்யூ தானே AM 20 செகண்ட் கரெக்டா, அதுல இருந்து நீ மெஷர் பண்ண வேல்யூ. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மெஷர் பண்ணதுன்னா A1. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம் மெஷர் பண்ணதுல உள்ள வித்தியாசம். எக்ஸாம்பிள், இதோட வேல்யூ 20 அப்படின்னா 20 மைனஸ் 20.2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 0.2. நல்லா பாத்துக்கோ, இந்த எக்ஸாம்ல இல்ல, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், எதுக்காக கொடுத்திருக்கேன் உங்களுக்கு இப்ப புரியும். திருப்பி அடுத்து செகண்ட் ரீடிங்ல எவ்வளவு எரர் இருக்குன்னு பாப்போம். 20 AM மைனஸ் செகண்ட் வேல்யூ, அப்ப 20 மைனஸ் 19.8 அப்ப எவ்வளவு? 0.2. இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ 20 மைனஸ் 20.2, பொதுவாக என்ன எழுதுங்க? மைனஸ் 0.2 எழுதுங்க. இது 20 AM, A1 வந்து 20.2. அப்ப இது மைனஸ் இதுன்னு வரும்போது இதை விட இது அதிகமா இருக்கிறது மைனஸ் போடுவீங்க. ஆனா எரர் அனாலிசிஸ்ல வந்து நம்ம டேபிள்ல ரீடிங் எழுதும் போது நம்ம மைனஸ்ல எழுதவே மாட்டோம். அதான் இங்க எழுதியிருக்க மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் தான், ஐ மீன் மைனஸ் அங்க மென்ஷன் பண்ண மாட்டோம். இது கீழே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, சோ அந்த எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, சோ அப்ப இந்த மைனஸ் எடுக்கணும் அப்படின்னா இங்க என்ன போடணும்? மாடுலஸ். மாடுலஸ்ங்கிறது மேக்னிடியூட மட்டும் குறிக்கும். சோ ஹியர் So don't put minus. இப்படி போட்டா மைனஸ் போட மாட்டோம் இல்லையா. சோ அதனாலதான் இந்த மாடுலஸ் போடுறது. ஓகே, இது எது வரைக்கும்? அப் டு N வரைக்கும் ரீடிங் எடுக்கலாம். அப்ப N வரைக்கும் எடுத்தீங்கன்னா டெல்டா AN ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? AM மைனஸ் AN இப்படி எடுப்பீங்க. சரி, இப்ப நான் கேக்குறேன், சரிப்பா உண்மையான வேல்யூ ஓகே 20 செகண்ட் அதான் மீன் வேல்யூ, நீ மெஷர் பண்ண வேல்யூ இப்படி இருக்கு, ஒவ்வொன்னு ஒரு மாதிரி இருக்கு, அப்ப எவ்வளவு எரர் அப்சல்யூட் எரர் என்னன்னு கேட்டா இதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் மட்டும் சொல்ல முடியாது, இதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம். அப்ப எப்படி சொல்லுவீங்க இவ்வளவு எரர் அப்சல்யூட் எரர் ரூல் அப்படின்ட்டு? அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு மெஷர்ட் வேல்யூக்கும் நீ எடுத்த அப்சல்யூட் எரரோட மீன் வேல்யூ எடுத்து இவ்வளவு சொல்லலாம், இவ்வளவு அப்ராக்ஸ் ஓவராலா இவ்வளவு எரர் இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்லையா. சோ அப்ப கண்டிப்பா என்ன எடுக்கணும்? இதுக்கு மீன் எடுக்கணும். சோ அதுதான் செகண்ட் ஒன்
என்னது மீன் அப்சல்யூட் எரர். இது அப்சல்யூட் எரர், இதுக்கு மீன். மீன் அப்சல்யூட் எரர் என்ன லெட்டர்? அப்சல்யூட் எரர் இருக்கு டெல்டா ஏ, மீன் அப்படின்னா எம். அப்ப என்ன பண்ணணும்? டெல்டா ஏஎம் ஈக்குவல் டு மீன். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா? லெப்ட் சைடு இருக்கிறது ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான், ரைட் சைடு இருக்கிறது ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான். லெப்ட் சைடு என்ன இருக்கு? மாடுலஸ் ஆஃப் டெல்டா ஏ ஒன், அடுத்து பிளஸ் மாடுலஸ் ஆஃப் டெல்டா ஏ டூ, பிளஸ் எது வரைக்கும் எடுத்திருப்போம்? என் வரைக்கும் எடுத்திருப்போம் இல்லையா? சோப்ப டெல்டா ஏ த்ரீ, சாரி ஏ என், என் வரைக்கும் எடுத்திருந்தா என்னால டிவைட் பண்றீங்க. ஈக்குவல் டு என் காமனா இருக்கு வெளியே எடுத்துட்டேன்னா ஒன் பை என், என் இருக்கு. இது என் வரைக்கும் இருந்தா ஆட் பண்ணும் போது என்ன போடணும்னு சொன்ன? இந்த சிம்பிள் போடணும்னு சொன்ன. இது எல்லாத்தையும் ஒன் டூ த்ரீ அப்படி என் வரை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஐத் அப்படின்னு எடுத்தேன்னா ஐத்துங்கிற இதுல இருந்து எது வரைக்கும்? ஒன்ல இருந்து என் வரைக்கும் ஜெனரல் நொட்டேஷன் டெல்டா ஏ, இதுதான் ஐத்துன்னு எடுத்துட்டீங்களா? அப்ப ஐ. ஓகே, சோ இந்த மாடுலஸ் கரெக்டா போட்டுக்கோங்க. இதுதான் மீன் அப்சல்யூட் எரர். இப்ப இங்க கிடைக்கிற வேல்யூ தான் என்ன சொல்லுவீங்க? ஓவராலா இவ்வளவு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே குட். அண்ட் தி தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் எரர். சோ இதே அனலைஸ் பண்ணணும். ரிலேட்டிவ் எரர், ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா என்ன? இப்ப நமக்கு கிடைச்சு இல்லையா மீன் அப்சல்யூட் எரர் இருக்கும், உண்மையான வேல்யூ, உண்மையான வேல்யூ தான் மீன் வேல்யூ இல்லையா? சோ இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள ரேஷியோ இல்லையா? அப்ப ரிலேட்டிவ் எரர், இந்த ரிலேட்டிவ் எரருக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு என்ன அப்படின்னா ஃபிராக்ஷனல் எரர். ஃபிராக்ஷனல் எரர், ஃபிராக்ஷன் இல்லையா? இப்ப எக்ஸாம்பிள் ரெண்டுல எத்தனை மடங்கு? ஒரு டைம், அதான் ஒன் பை டூ ஃபிராக்ஷன். சோ அப்ப ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு என்னது? இது என்னது? மீன் அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ, அதான் மீன் வேல்யூ ஏஎம் இல்லையா? இங்க எழுதலாம் மீன் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ, இது ஒண்ணு எழுதலாம் மீன் வேல்யூ. மீன் அப்படின்னா ட்ரூ ஒரிஜினல் வேல்யூ. ஓகேவா? சோ எதுக்காக இப்படி அனலைஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்கு. அதாவது இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்ல, இங்கே வச்சுக்கோமே இதோட ஆசிலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 ஆசிலேஷன்ஸ் இல்லையா, சாரி 10 ஆசிலேஷன்ஸ் 20 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஆனா எனக்கு என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் 20.2. அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இல்லையா, இது ஒரிஜினல் வேல்யூ ஏஎம் ஒரிஜினல் வேல்யூக்கும் இது நான் மெஷர்ட் வேல்யூக்குள்ள வித்தியாசம் தான் என்னது? அப்சல்யூட் எரர் இல்லையா? ஓகே, அப்ப இந்த அப்சல்யூட் எரரோட வேல்யூ எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த ரிலேட்டிவ் எரரை கொண்டு வராங்க. ஓகேவா? சப்ப விச் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? சோ இதுக்கும் இப்ப இது செகண்ட்ஸ்ல இருந்தா இதுவும் செகண்ட்ல இருக்கும், செகண்ட் செகண்ட் கேன்சல் ஆயிரும். அப்ப ரிலேட்டிவ் எரருக்கு வந்து என்ன கிடையாது? யூனிட் கிடையாது, இத்தனை மடங்கு அப்படிங்கறதான் சொல்லுவோம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பாப்போமா. மீன் வேல்யூ 20 செகண்ட், உண்மையான வேல்யூ. மீன் வேல்யூ வந்து அப்சல்யூட் எரர் வேல்யூ இதுதான் இல்லையா? இது அப்சல்யூட் எரர், இதோட மீன் வந்து இங்க இருக்கு. மீன் என்ன பண்ணும்? இது எல்லாத்தையும் இந்த டிஃபரன்ஸ் 20.2 குள்ள டிஃபரன்ஸ் என்னது? 0.2. 20க்கும் 19.2 கிட்ட வித்தியாசம் என்னது? இங்கே அதே மாதிரி 0.2. மைனஸ் எழுதக்கூடாதுன்னு சொன்னேன், பிளஸ் தான். இங்க இதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? இதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் 0.1. அடுத்தது 0.2, இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை ரீடிங் எடுக்கிறியோ அத்தனை டிவைட் பண்ணா 0.something கிடைக்கும். அதை இங்க எழுத போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 0.2 இந்த மாதிரி எழுதுறேன் இல்லையா? அப்ப 0.2 வித்தியாசம் இருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு டிவைட் பண்ணா 0.02 இப்படின்னு கிடைக்கும். சாரி டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0.01 கிடைக்கும். ஆனா செக் பண்ணி பாப்போமா, மேலே இங்கிலையும் 10 மல்டிபை பண்ணுங்க. அப்ப மேல 2 divided by 200 நான் 2 × 10^2 எழுதுறேன், டிவைட் பண்ண 1, எஸ் மேல வரும்போது குட். அப்ப இவ்வளவுதான் வித்தியாசம், புரியுதா? உண்மையான வேல்யூக்கும் இந்த மீன் அப்சல்யூட் எரருக்கும் இடையில வித்தியாசம் ஜஸ்ட் 0.01, சிலதுல அதிகமா இருக்கும். அப்ப இந்த அப்சல்யூட் எரர் வந்து எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த ரிலேட்டிவ் எரர். இந்த எரரை பெர்சன்டேஜ்ல சொன்னீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் எரர், அதான் லாஸ்ட் முடிஞ்சு இதான் பெர்சன்டேஜ் எரர்.
percentage error. அப்ப relative error percentage சொல்றீங்க இல்லையா, is equal to mean absolute error. mean absolute error என்ன லெட்டர், டெல்டா am divided by mean value, I mean உண்மையான value. உண்மையான value என்னது, am. அப்ப am இத percentage, percentage என்ன பண்ணுவீங்க, 100 ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப into 100 which is equal to delta am by am, ஒரு வேல்யூ இங்க எழுதி இருக்க அப்ராக்ஸிமேட்டா, 0.01 into 100 equal to 1%. அப்ப மொத்த மிஸ்டேக் எவ்வளவுதான், 1% தான் தப்பு இருக்கு இல்லையா. இது பெர்சன்டேஜ் சொல்லக்கூடியது. ஒருவேளை வந்து எரர் வந்து 0.0 something% இருந்துச்சுன்னா அந்த எரர் நம்ம கண்டுக்க மாட்டோம், அதை ஒரிஜினல் வேல்யூவாக எடுத்துப்போம். ஓகேவா, சோ இது ரொம்ப முக்கியமான டாபிக், நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, சோ இது கீழே 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம், அதை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். ஓகே, சோ இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.